பாரு, சௌந்தர்யாக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது. சோ புள்ள இல்லைங்கிற பிரச்சனை கண்ணனுக்கு இல்லை. நீ பெத்துக்க போற புள்ள உன்னோடையே இருந்தா என்ன, நீயே வளர்த்தா என்னன்னு நீ நினைச்சேனா, அது 100% ரைட். என்ன அப்படி பாக்குற? எனக்கு தெரியும் முத்து, எவ்வளோ நாள் கண்ணனை பார்க்குறப்பெல்லாம் ஒன்னு அறியாமல் உன் கை வயிற்றுல போய் நிற்கும், அப்படியே தடவி கொடுத்துட்ருப்ப. பார்த்துருக்கேன், ஒரு தாயாக கிடைக்கிற வாய்ப்பு ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற பெரிய கொடுப்பனமா. ஆனால் பெத்த எடுத்துட்டு அதோட விட்டுட்டு போகணும்னா வலிக்கத்தான் செய்யும். நீ என்ன காசுக்கா புள்ள பெத்து கொடுக்க போற? ஐயோ இல்லைம்மா, நான் தான் சொன்னனே ரேவதி அக்கா, அவங்க தான் காசு கொத்துக்கிட்டாங்க, காசியும் அவங்க வீட்டுக்காரர் தான் வாங்கிக்கிட்டாரு. நான் தெரியும் முத்து, காசுக்கு வேலை செய்கிறவளா நீ? கண்ண மேல இருக்கிற பிரியந்தா உன்னை இதுக்கு ஒத்துக்க வச்சிருக்கு. அழாத முத்து, இதை பார், மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சனா ஒரு நாள் எல்லாம் அழுகித்தான் போகும். மனசு என்ன குப்பை தொட்டியா? அம்மா, உன் புருஷனா உன் கையை பிடிச்சிக்கிட்டு ஊர்கோலம் போயிருக்க வேண்டியவன் விதி. பாரு, அவனை சௌந்தர்யாவோட சேர்த்து வச்சிருச்சு. வேண்டாம்மா, இந்த பேச்சு இப்போ இந்த இடத்துல ரொம்ப தப்புன்னு தோணுது. ஆனா எப்பவும் உன் மனசுல இருக்கிற நினப்பு தானே. நீ கொடுத்த வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா, நீ பெத்துக்க போற புள்ளையாச்சும் உன்னோட இருக்க வேண்டாமா? நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. சும்மா சொல்லக்கூடாது முத்து, என்ன அம்மாவா நினைச்சு மனசு திறந்து பேசினா உனக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன். சரி, இப்ப சொல்ற, நான் சொல்ற மாதிரி உன்னால சொல்ல முடியுமா? என்னதுமா? உன் வயித்துல வளர்றது கண்ணனோட குழந்தைதான்னு சொல்லணும். நீ பொய் சொல்ல போறதில்ல, ஆனா உண்மையில பாதிய சொல்லுன்னு சொல்ற, புரியுதா நான் சொல்றது? என்னமா இது? சௌந்தர்யாவுக்கும் கண்ணனுக்கும் பிறக்க போற குழந்தைதான் அது. ஆனா அத சொல்லாதேங்கிற, கண்ணன் குழந்தைன்னு மட்டும் சொல்லு. அப்படி மட்டும் சொன்னா நீ எதை நினைக்கிறியோ அது நடக்கும், எதுக்கு ஆசைப்படுறியோ அது கிடைக்கும். என்ன சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் தப்புமா, என்னால முடியாது. என்ன ஆனாலும் நான் அவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எவ்வளவு பேசினாலும் மசிய மாட்டேங்கிறாளே. உள்ள நீங்க பேசினதை நான் வெளியே நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். அவ சரியான கல்லூரி மங்கி அண்ணி, அவ இதுக்கெல்லாம் ஒத்தே வரமாட்டா. நடக்கும் தாரிணி, கொஞ்சம் பொறுமையா இருந்து வேடிக்கை பாரு. இவ்வளோ நாளா என்ன கண்டாலே பயத்துல விலகி போனவதானே, இப்ப பாரு, நெருங்க வச்சிட்டேன்ல, பேச வச்சிட்டேன்ல. கூடிய சீக்கிரம் நான் சொல்ற இடத்துல பேசுற அளவுக்கு கொண்டு வருவேன். எப்படி அண்ணி? அவதான் துரோகம் அது இதுன்னு கேட்ட கேட்ட வார்த்தையா பேசுறவளாச்சே. எல்லாத்துக்கும் ஒரு உச்சம் இருக்கு தாரிணி, இந்த விஷயத்த அந்த உச்சத்துக்கு கொண்டு போகாம ஓய போறதில்ல. இனி நான் அந்த கண்ணனுக்கு வெக்க போறது ஆப்பு இல்ல, ஆட்டம் பாம் வெடிக்கும் பாரு.
அப்ப தெரியும் இந்த கிருஷ்ணவேணி யாருன்னு. ஒருவேளை நம்ம பார்த்தத பார்த்திருப்பாரோ? என்னதான தேடுற? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல சின்னவரே. என்னதான் தேடுறன்னு ஒத்துக்கோ. புடிச்சிருக்கா? புடிச்சிருக்கான்னு கேட்ட. உங்களை ஊருக்கே பிடிக்குமே. இங்க இந்த ஊருக்கு பிடிக்கிறது வேற, உனக்கு பிடிக்கிறது வேற. நான் என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, நியாயமா சொல்லு. நீங்க இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்னத்த சொல்லுவேன்? ஆமா, புடிச்சிருக்குன்னு சொல்லு. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான் சின்னவரே. ஊர் உலகம் ஏத்துக்காத ஒண்ண உள் மனசு ஆசைப்படுறதே தப்பு. அத வாய் திறந்து சொல்றது அதை விட பெரிய தப்பு. என்ன போல பேசுற நீ? இந்த ஊர் உலகம் செய்ய துணியாத ஒரு காரியத்தை நீ எனக்காக செஞ்சிருக்க. இந்த காலத்துல வீட வாடகைக்கு விடுறதுக்கே 1008 கேள்வி கேக்குறாங்க. ஆனா நீ உன் கர்ப்ப பைய என் பிள்ளைக்காக விட்டு கொடுத்துருக்க. இதுக்கு கைமாற என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு. நேத்து உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்த புள்ள. ஒரு மனுஷன வாழ்க்கை எப்படிலாம் புரட்டி போடுறதுன்னு பத்தியா? உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணி மாமா பரிசம் போடுற வரைக்கும் போனாரு. போட்ட பரிசத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிருச்சு. பரிசு போட்ட மாமாவும் உசுரோட இல்லாம போயிட்டாரு. நான் அதெல்லாம் நினைச்சு பாக்குறதே இல்ல சின்னவரே. நினைக்காம இருக்கலாம், ஆனா மறக்க முடியுமா? அது என்னமோ தெரியல முத்து. என் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் சரி, அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தினாலும் சரி, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்ட. நான் கூப்பிட்ட ஒத்த வார்த்தைக்காக மறுபடியும் வந்து நின்னுப்பாரு. உன் மனசு யாருக்கு வரும் பிள்ள? உங்களை விட்ட வேற நாதி இல்லையே சின்னவரே. அப்பா அத்தா இல்லாதவண்ணா பஞ்சம் புழைக்க வந்த இடத்துல தஞ்சம் கொடுத்தவர நீங்க. சாமின்னு கூப்பிடதான் ஆசை. பாக்குறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னுதான் சின்னவரேன்னு கூப்பிடுறேன். கூப்பிடுறது எப்படியா வேணாலும் இருக்கட்டும்,
ஆனா நினைக்கிறது புருஷன் தானே. எனக்கு தெரியும் புள்ள, நீ இன்னும் என்ன விரும்ப தான் செய்ற. சந்தர்ப்ப சூழ்நிலை, எனக்கும் சவுண்டுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி போயிருச்சு. ஆனா இவ்வளோ செஞ்ச உனக்கு என்னால இது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியலங்கிற நினைப்பு என் மனசை குத்திட்டு இருக்கு. இப்ப சொல்றேன் புள்ள, என் பிள்ளைய சுமக்க ஆரம்பிச்சப்ப வேணா உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருக்கலாம். ஆனா என் பிள்ளைய நீ பெத்து எடுக்கிறப்போ உன் கழுத்துல தாலி இருக்கும். என்ன புள்ள பாக்குற, நான் ஒன்னும் பொய் சொல்ல, நெசமா என் மனசுல தோன்றதுதான் சொல்றேன்.